வணக்கம், இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பிறந்த தேதி எண்ணை வைத்து முன்ஜென்மத்தில் எப்படி இருந்தீர்கள் என தெரிந்து கொள்ளலாம். இன்னும் நீங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முன்ஜென்மத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்பதை அறிந்து கொள்ள அனைவருக்குமே ஆர்வம் இருக்கும். இதோ உங்களுக்காகவே இந்த வீடியோ. எண் ஒன்று, உங்களை தியாகம் செய்து மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள். உங்களுக்கு முன்ஜென்மத்தில் சுயமரியாதை சுயமதிப்பு மிகவும் குறைவாக இருந்திருக்கும். இந்த ஜென்மத்தை அதை சரியாக உணர நேரம் என நினைத்து கொள்ளுங்கள். எண் இரண்டு, போன ஜென்மம் பொருள் தேடி அலையும் நிலை இருந்திருக்கும். முன்ஜென்மம் முழுவதும் பணம் பொருள் தேடி ஓடிவிட்டீர்கள். இந்த ஜென்மத்தில் அதை உணர்ந்து எஞ்சிய காலத்தை மகிழ்ச்சியோடு கழியுங்கள். எண் மூன்று, அசௌகரிய மனநிலை அச்சம் சுயமதிப்பு குறைபாடு ஆகியவற்றோடு கடந்த ஜென்மம் நகர்ந்திருக்கும். அடக்குமுறையால் உங்கள் தனித்தன்மையை வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீர்கள். எண் நான்கு, முன்ஜென்மத்தில் குடும்ப ரீதியாக சந்தோஷமின்றி இருந்திருப்பீர்கள். சிலர் அனாதையாகவும் கைவிடப்பட்ட நிலையிலும் கூட இருந்திருப்பார்கள். போன ஜென்மத்தில் இழந்த சந்தோஷத்தை இப்போது மீட்டெடுங்கள். எண் ஐந்து, போன ஜென்மத்தில் சுயநலமிகையாகவும் தேவைக்கு ஏற்ப செயல்படுபவராகவும் இருந்திருப்பீர்கள். உங்களுக்கு தேவையானதை செய்யாதவரை நீங்கள் மதிப்பதில்லை. இந்த ஜென்மத்தையும் அப்படி கடத்தாமல் பிறருக்காக வாழத் தொடங்கியிருப்பீர்கள். எண் ஆறு, போன ஜென்மத்தில் அடிக்கடி உடல் மனநல கோளாறால் அவதிப்பட்டிருப்பீர்கள். வாழ்க்கை முழுவதும் ஒருவித கைவிடப்பட்ட நிலையில்தான் நகர்ந்திருப்பீர்கள். அன்புக்காக இயங்கியிருப்பீர்கள். எண் ஏழு, முன்ஜென்மத்தில் மற்றவர்களுடன் இணைந்து வாழ்வதில் உங்களுக்கு பெரும் போராட்டம் இருந்திருக்கும். மிக சுதந்திரமாகவும் பேரை உயர்த்தவும் ஓடிக்கொண்டே இருந்திருப்பீர்கள். எண் எட்டு, கடந்த காலத்தில் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழித்திருப்பீர்கள். இந்த ஜென்மத்திலும் இது முற்காலத்தில் தொடர்ந்திருக்கும். சாதிக்க நினைப்பதை விட வாழ்வை நகர்த்தவே நீங்கள் விரும்புகிறீர்கள். எண் பத்து, முன்ஜென்மத்தில் உங்களுக்கு பெரிதாக எந்த நன்மையும் நடக்கவில்லை. ஆனால் இந்த ஜென்மம் உங்களுக்கு அழகானது. எண் பதினொன்று, முன்ஜென்மத்தில் வசதியாக இருந்திருப்பீர்கள். அடக்கமாக இருந்தாலும் உங்களிடம் மகிழ்ச்சி குறைவாகவே இருந்தது. உங்கள் சாதனையின் உண்மையான உணர்வை நீங்கள் பெற உங்கள் வசதி தன்னிறைவை அடகு வைக்கலாம். எண் இருபத்தி இரண்டு, உங்களிடம் அதீத திறமை இருந்தது. ஆனால் அதை நீங்கள் வெளிக்காட்டவே இல்லை. இந்த ஜென்மத்தில் உங்களுக்குள் இருக்கும் திறமையை வெளியே கொண்டு வாருங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் தமிழ் ட்ரெண்ட் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.